பாப்பாட்டி அடி பாப்பாட்டி என்ன நீ கா வீட்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன் ஏன்டி எனக்கு ஒரு பைய வேணமாட்டி என்னக்கா சொல்றீங்க பைய வேணமா எம்மடியோ இதுங்க கிட்ட கூட பைய கொடுத்துட்டு நான் இப்ப திருப்பி வாங்குறது என்னக்கா சொல்றீங்க யாங்க பேது கூட உங்க கிட்ட தான் ஒரு கூட கிடைக்குமே ஆமாடி காயிரி வாங்குறதுக்கு ஒரு கூட வச்சிருந்தேன் அது இன்னேரம் பார்த்து பிஞ்சு போச்சுடி இப்ப என்ன பண்றதுனே தெரியல காயிரி கூட பிஞ்சா என்னக்கா அதான் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு கூட வச்சிருப்பீங்கல்ல அது போன மாசமே பிஞ்சு போச்சுடி ஓ அப்படியாக்கா அம்மாடியா எல்லா கூடையும் பிச்சாச்சு போல அடுத்து நம்ம கிட்ட ஏதாவது பையி வாங்கி அதை பிக்கிறதுக்கு நிக்காங்க போல ஆமாக்கா இப்போ எதுக்கு உங்களுக்கு பையி அது வேற ஒண்ணு இல்லட்டி ஒரு கட்டப்பை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பாத்துக்க ரொம்ப பெரிய கட்டப்பை எல்லாம் வேண்டாம் அந்த ஜவுளி கடையில சின்னதா கொடுப்பாங்கல்ல அந்த கட்டப்பை போதும் டி என் வீட்டுக்காரருக்கு ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போறதுக்கு டி

கேக்குறாங்க அக்கா இல்லடி நீ போன வாரம் கூட நைட்டி எடுக்க போனியே அட பாவி போன வாரம் நான் நைட்டி எடுக்க போறதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்து அது சின்ன கட்ட பையா இருக்கு இன்னைக்கு வாங்கிக்கலாம் நான் பிளான் போட்டே நான் அதை ஊருக்கு எங்கயாவது கொண்டு போய்க்கலாம்னு பார்த்தேனே அக்கா ஆமாக்கா நான் போன வாரம் நைட்டி எடுத்தேன் ஆனா அந்த நைட் சின்னதா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல வெச்சு கொடுத்துட்டாங்க கட்ட பைய கொடுக்கலையே அட பாவி இவ கட்ட வாங்கிட்டு வரத நானே பார்த்தேன் ஏங்கிட்டே இந்த புழுகு புழுகுறாளே சரிடி புதுசு என்ன பழைய கட்டப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றா குடுடி அப்பப்பா எப்படியாவது இதை இருந்து எஸ்கே போலான்னு பார்த்தா விடவே மாட்டா போல வீட்டுக்குள்ள போய் பாரு ஏதாவது இருக்கும் எடுத்துட்டு வாடி பெரிய கட்டப்பை வேணாண்டி சின்னதாக போதும் இவங்களுக்கு பெருசு வேண்டாம் சின்னதாக வேணும் லஞ்ச் பேக் சைஸில் காசு கொடுத்து வாங்குறது கறி வெளிக்கிது ஆயிரம் கணக்கில் காசு கொடுத்து ட்ரெஸ் எடுப்போமா ஓசியில் கட்டப்பையை மட்டும் வாங்கிப்பாங்க உள்ளே போய் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான் என்ன இவன் வீட்டுக்குல இருந்து ஒரு கட்டப்பை எடுத்துட்டு வான்னு சொன்னா ஏதோ பெரிய சமுத்திரத்துல போய் முத்தெடுக்க போன மாதிரி ஆளையே காணும் அது சரி வீட்டை சுத்தகத்தமா ஒதுங்க வச்சு கட்டப்பையெல்லாம் ஒரு பக்கமா வச்சிருந்தா தெரியும் குப்பை குடி ஆட்டம் இருக்கும் எனக்கு என்னமோ இவ போயிட்டு வர நேரத்தை பார்த்தா வந்து தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் ராணிக்கா ராணிக்கா அக்கா நான் கூட ஞாபகம் இல்லாம இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டே இருந்துட்டேங்க்கா என்னடி ஞாபகம் இல்லாம தேடிட்டு இருந்தா இப்ப கையென்ன வெறுங்கையா வந்திருக்க பையன் கடி அக்கா போன வாரம் என் தங்கச்சி வந்திருந்தாள்ல அவளுக்கு மாங்காய் ஒரு பையிலையும் தேங்காய் ஒரு பையிலையும் அப்புறம் கத்தரிக்க முருங்கைக்கா தக்காளியும் எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்டப்பையில் போட்டு கொடுத்துட்டேன் போலக்கா ஒரு பையுமே இல்லக்கா அட பாவி இத்தனை நாள் என்கிட்ட என்னென்ன பொருள் பொருளெல்லாம் ஓசிலே வாங்கியிருக்கா ஆட்டுக்கறி வச்சால விடுறதுல என் புளிரசத்தை கூட எக்கா நல்லா இருக்கும்னு சொல்லி கிண்ணத்தை கொண்டாந்து வாங்கிட்டு போயிடுவா இப்ப ஒரே ஒரு கட்டப்பை கேட்டால் இப்படி சிந்துக்கிறாள் தப்பா நினைக்காதீங்க ராணியக்கா அது என்னமோ சரிதான் நீதான் இருந்தா தந்துருவல்ல நான் அது இருந்தா தர்றதாவது

ஜூட் பேக் வாங்கலியோ ஜூட் பேக் ஜூட் பேக் வாங்கலியோ ஜூட் பேக் வாடி சின்ன பொண்ணு என்ன இன்னைக்கு வீடு வீடியா இல்ல யாரா வந்து அது ஏன் கேக்குற ஒரு சில பொருளுக்கு வீடு விட போய்தா இன்னைக்கு இன்னைக்க நான் ஜூட் பேக் வித்திட்டு இருக்கேன் வாங்குறியா ஐயா எனக்கு இந்த பையில வேண்டாமா சாவி கடைல ட்ரெஸ் எடுத்தா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய பேக் வரைக்கும் எல்லா கட்டப்பையும் கொடுத்துறான் பாத்துக்க

கலர் கலரா டிசைன் டிசைனா நிறைய வச்சிருக்கலாம்க்கா அட பாவி நாம இவ கிட்ட ஓசில ஒன்ன நவத்தலாம் பார்த்தா சின்ன பொண்ணு யாவாரம் பத்திட்டு இவ கிட்டல கொண்டாந்து விட்டுருக்க இல்லடி எனக்கு வேணாம்டி ஏக்க இப்பதான் சொன்னீங்க வேற வழியே இல்ல பை வாங்கி தான் ஆகணும் நீங்க அது நீ உன்ன தருவேன்னு பாத்தே இப்ப என்ன காசு கொடுத்து வாங்க சொல்ற ஓசில நவத்தலாம் பாத்தி ம் யானிட்ட ஓசில நவத்த பாத்தீங்க எப்படி சின்ன பொண்ண கூட்டி உட்கார வச்சேன் பாத்தீங்களா

இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக்கி ஆக்கி சொல்கிறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூட் பேக் யூஸ் பண்ணும்போது பாலித்தீன் கவர் மாதிரி இல்லாமல் இது நமக்கு ரொம்ப நாள் உழைக்கவும் செய்யும் உழைச்சதுக்கு அப்புறமா கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை தீக்கி நம்ம குப்பையில் போட்டோம்னா இது மண்ணில் சேர்ந்து மக்கும் அதனால இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம் கிடையாது இயற்கையோடு ஒன்றி வாழ்றதுக்கு இந்த மாதிரி ஜூட் பேக் நாம யூஸ் பண்ணிக்கலாம் மண்ணோட வளத்தையும் காக்கலாம் நம்மோட வளத்தையும் காக்கலாம்

இதெல்லாம் அந்த காலத்துல நான் சின்ன வயசுல யூஸ் பண்ணது தானடி ஆனா அந்த கலர்ல அப்படியே கொடுத்தா இப்போ உள்ள மக்கள் யூஸ் பண்ண மாட்டாங்கங்கறத இவங்களுக்கு தேவையான மாடிஃபிகேஷன் கலர் டிசைன்ஸ்ல நிறைய ஜிப்பு வச்சு இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி கொடுக்குறாங்கக்கா ஆகமொத்த இப்போ ஹேண்ட்டாடை யூஸ் பண்றது தான் ட்ரெண்டிங் னு சொல்றே அரவல்லியே மாதிரி கப்புனு பிடிச்சிட்டே போடி ஒரு கம்பு பேர் கேட்டதுக்கு தரமாட்டேன்ல அப்போ நான் இவகிட்டே ஜூட் பேக் வாங்கிக்கிறேன் ஐயா ராணியக்கா கூட கோயிலுக்கு போகும்போது நாம மட்டும் கட்ட பேர் தூக்கிட்டு போனா நல்லாவா இருக்கும் பெஸ்ட்டா நாமளும் ஒரு ஜூட் பேக் வாங்கிறேன்டா சரிடி ஒரு சில ஜூட் பேக் எடுத்து காட்டே பிடிச்சத வாங்கிக்கிறேன் இதோ காட்டுறேன் ராணிக்கா இந்த ஜூட் பேக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும்கா இதுல ஃபுல்லா கலர் வந்திருக்காது சைடுல மட்டும் கலர் வந்திருக்கும் இப்பலாம் டீச்சர்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க ஓ அப்படியே ஏதாவது பூ போட்ட மாதிரி இருக்காடி

எங்க போய் பாத்தீங்களா ஜூட் பேக் இப்ப எல்லாம் போறவங்க சூட்கேஸ்க்கு பதிலா இப்ப ஜூட் பேக் தான் எடுத்துட்டு போறாங்க என்னடி சொல்ற சூட் பதிலா ஜூட் பேக்கா ஆமாக்கா ஆமா அடியே பத்தி இருபது குறைக்க கூடாதா பத்து பைசா குறைக்க முடியாதுக்கா எப்பா ஒவ்வொரு வீட்லயும் கால் மிதி காட்டி தலைவாசல்ல போட்டு சாக்க களவாண்டு இப்படி கடையில கொடுத்து பைய மாதிரி தச்சு சாயமுக்கி ஜூட் பேக் சொல்லி வித்தாச்சு அப்படி வாடி வலிக்கு ஜீனுக்கு ஜிகா ஊஞ்சலாடுது என் மஞ்சள் குருவி ஊஞ்சலாடுது ஆமா फ्रेंड्स நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க फ्रेंड्स நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒரு சில நேம் மட்டும் இப்ப நாம இந்த வீடியோல பார்க்கலாம் தீபா முரளி பாக்கியலட்சுமி செந்தில் குமார் சத்யா சோபா சேர்மன் ராஜா காஞ்சனா லோகிதா லதா மீட்டு குட்டி ராதிகா கனிஷ்கா செல்வம் தமிழ்ச்செல்வம் அபிதா ரேவதி கண்ணன் சுபாஷினி வீரலட்சுமி சந்தியா கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் சந்திக்கலாம்